ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுடை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்கக்கூடியவர். வீடியோ பார்த்துட்டு அவர் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அதாவது பிபிஎட் எம்பிஎட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை கவர்மெண்ட் ஜாப் அது என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுடை சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎட் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎஸ்சியோ இல்லை பிஏஓ இல்லை ஒரு பிகாமோ, ஸோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஎட் எடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா படிச்சிருப்பாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, அதிலே பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்டி, ஸோ இந்த லெவல்லாம் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்துட்டு பிபிஎட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎட் முடித்த அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடி ஸ்டாஃபாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அந்த பிபிஎட் அப்புறம் வந்துட்டு எம்பிஎட் முடிச்சிருக்கவங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப்பில் வந்துட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடியது, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. இந்த டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பிஜி டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மூலயமா வச்சு அந்த டைரக்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஹையர் செகண்டரி ஸ்டாஃபுக்கு. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பியில் வந்துட்டு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு ஃபார் த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டிஎன்பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி. 2005 வந்துட்டு தொடங்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்காங்க. அங்கே வந்துட்டு இந்த எம்பிஎட் இல்லை அதுலேயே வந்துட்டு பிஹெச்டி கேடட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெக்சருக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எம்பிஎட் இல்லைன்னா பிஹெச்டி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பேஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக்சருக்கான செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது வாய்ப்பு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஇஎஸ்யூ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி போட்டிருந்தா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பெறலாம். மூணாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது சைனிக் ஸ்கூல் அந்த மிலிட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎட் முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணி கொடுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு டைப் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சொல்லியிருக்கோம். ஒன்று வந்துட்டு பிஜிடிஆர்பி மூலயமா எக்ஸாம் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்காங்க, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்யூ தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. எம்பிஎட் அதில் பிஹெச்டி முடித்தவங்களுக்காக. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி ஸ்கூலில் வந்துட்டு இந்த பிஇடி டீச்சர் வந்துட்டு பிபிஎட் முடிச்சிருந்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎட் இல்லை எம்பிஎட் முடித்த அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.